தொடர்ந்து நம்ம சேனல்ல பிரபலங்களுடைய பயோகிராஃபியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாலிவுட் ஸ்டாரான நடிகர் தருண் அவருடைய பயோகிராஃபியை தான் பார்க்க போறோம். தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த 2000 அந்த ஏர்லி ஸ்டேஜில் 2005 வரைக்கும் அந்த இண்டஸ்ட்ரியிலேயே ரொம்ப அதிகமான ஃபீமேல் ஃபேன் ஃபாலோயிங் வச்சிருக்கிற ஒரு ஆக்டர், ரொம்ப ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஆக்டர், யங் எனர்ஜெட்டிக் ஆக்டர், ஒரு சாக்லேட் பாய், இந்த மாதிரி கேட்டகரியில் இருந்த நடிகர்கள்னா உதயகிரண் மற்றும் தருண். உதயகிரண் அவர்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ அவர் நம்ம கூடவே இல்லை. அண்ட் தருண் அவர்களும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் தான் இப்போ வந்திருக்காரு. இவருடைய தொடர் தோல்வி அண்ட் ஒரு நடிகையோட மரணம், அதுக்கு இவர் மேலே பழி சொல்லி இவருடைய கேரியரை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். சோ வியூவர்ஸ், நடிகர் தருண் அவரை பத்தின மேலும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1983 ஜனவரி 8 தேதி சென்னையில பிறந்திருக்காரு தருண்குமார். இவங்களுடைய அப்பா பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சீரியல் டைரக்டர், ஆனா தமிழ் கிடையாது, சவுத்தே கிடையாது, அவர் வந்து ஒடியா சீரியல் டைரக்டர். அண்ட் அவங்களுடைய அம்மா ரோஜா ரமணி, அவங்க ஒரு பிலிம் ஆக்ட்ரஸ், அவங்க சவுத் பிலிம்ல நடிக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ். சோ இவங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு மெட்ராஸ்ல தான் செட்டில் ஆகி இருந்தாங்க. அண்ட் தருண் அவர்கள் பிறந்த படிச்சது எல்லாமே பாத்துக்கிட்டீங்கன்னா மெட்ராஸ்ல தான். அண்ட் ஹையர் எஜுகேஷன் பண்றதுக்காக அவர் ஆந்திராவுக்கு போனாரு. அண்ட் ஃபேமிலியோட ஆந்திராவிலேயே செட்டில் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய அம்மா ரோஜா ரமணி அவர்கள் தெலுங்கு சேர்ந்தவங்க. தருண் அவர்களுடைய ஆக்டிங் கெரியர், அவர் சின்ன வயசுலயே ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா நடந்தது. அது எப்படி அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அவர் சென்னையில இருந்தார் இல்லையா, சென்னையில இருக்கும் போது அவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும் பிலிம் பேக்ரவுண்டை சேர்ந்தவங்க தான். அவங்களுடைய அம்மா முக்கியமா சவுத் பிலிம் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க தான். சோ தன்னுடைய குழந்தைய எல்லா இடத்துக்கும் கூட்டு போவாங்களாம், எல்லாருக்குமே அறிமுகப்படுத்தி வைப்பாங்களாம், ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூட்டு போவாங்களாம். அண்ட் முக்கியமா நிறைய பேரோட அறிமுகம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய போட்டோ ஷூட் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி நிறைய டைரக்டர்ஸ் அவங்க அப்ரோச் பண்ணிருக்காங்க. சோ அப்படிதான் மணிரத்னம் அவருடைய அறிமுகம் கிடைச்சது. அந்த டைம்ல தான் அஞ்சலி திரைப்படம் எடுக்கிறதுக்காக குழந்தைகள் சின்ன பசங்களோட ஆடிஷன் அவர் எடுத்துட்டு இருந்தாரு. சோ அந்த சமயத்துல தான் தருண் அவருடைய போட்டோவை பார்த்து இந்த அஞ்சலி திரைப்படத்துல நடிக்க வச்சாரு. இந்த அஞ்சலி திரைப்படத்துல நடிச்சதுக்காக தருண் அவர்களுக்கு அந்த சின்ன வயசுலயே நேஷனல் அவார்ட் கிடைச்சது. நேஷனல் அவார்ட் மட்டும் இல்ல, ஸ்டேட் அவார்ட், நந்தி அவார்ட்னு நிறைய விருதுகள் இந்த ஒரு படத்துக்காக அவருக்கு கிடைச்சது. இது மட்டும் இல்லாம அப்படியே அபயம் அப்படின்ற ஒரு மலையாளம் படத்திலையும் அவர் நடிச்சாரு. அந்த படத்துக்காகவும் நேஷனல் அவார்டு பெஸ்ட் சைல்டு ஆக்டர் அப்படின்ற அவார்ட வாங்கினாரு. இது மாதிரி மனசு மமதா, சூர்யா IPS, ஆதித்யா 369, தேஜா, மைடியர் முத்தச்சன், ஜானி, இது போன்ற திரைப்படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காரு. சோ இதுக்கப்புறமா தான் ஹைதராபாத்க்கு ஹையர் ஸ்டடிஸ் பண்ணலாம் அப்படின்னு போனாரு. ஆனா அங்க அவருடைய பிலிம் ஆக்டிங் கேரியரை ஸ்டார்ட் பண்ணாரு. அதாவது லீடிங் ஆக்டரா ஒரு ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சாரு. தெலுங்குல 2000 அந்த வருஷத்துல இவர் ஃபர்ஸ்ட் நடிச்ச திரைப்படம் தான் நுவ்வே காவாலி. இந்த படம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் படமே அவருக்கு ஒரு பெரிய ஹிட்ட கொடுத்தது. அண்ட் இதுக்கப்புறமா வந்து சில திரைப்படங்கள் அந்த அளவுக்கு பெருசா போகல. பிரியமான நீக்கு, அதாவது தமிழ்ல காதல் சுகமானதுன்னு டப் பண்ணி வந்தது, நுவ்வு லேக்கா நேனு லேனு, அதுக்கப்புறம் தமிழ்ல புன்னகை தேசம், அகெயின் தெலுங்குல அதிருஷ்டம், நுவ்வே நுவ்வே, இது போன்ற பல திரைப்படங்கள் நடிச்சாரு. பட் இதுல பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சில திரைப்படங்கள் மட்டும் தான் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சது. அண்ட் சில திரைப்படங்கள் ஆவரேஜ். அண்ட் மத்த நிறைய மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபெயிலியர், அட்டு ஃபிளாப் ஆச்சு. 2009 வரைக்கும் அவர் கண்டினியூஸா தெலுங்குல நடிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா அவருக்கு ஒரு பெரிய கேப் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு ஃபிலிம் பண்ணாரு, அதுவும் ஓடல. அண்ட் 2014 யுதம் அப்படின்ற திரைப்படம், வேதா அப்படின்ற திரைப்படம் நடிச்சாரு, அதுவுமே ஓடல. தொடர் தோல்வியால ஏற்கனவே அவருக்கு பட வாய்ப்புகள் சரியா வரல. அண்ட் வர வாய்ப்புகள் நடிக்கிற படங்களுமே பெருசா ஓடல, ஓடாதது கூட பரவாயில்ல, ஒரு ஆவரேஜ் கூட இல்லாம அட்டு ஃபிளாப் ஆகுறதுனாலயே அவருக்கு அவருடைய கெரியரே ஆல்மோஸ்ட் காலி அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாரு. அதனாலயே பிரேக் எடுத்து பிரேக் எடுத்து தான் அவர் திரைப்படங்களை நடிச்சாரு. அப்படி நடிச்சுமே அவருக்கு எந்த திரைப்படமும் சரியா ஓடல. இந்த சமயத்துல தான் நடிகை ஆர்த்தி அகர்வால் சூசைட் பண்ணி இறந்து போனாங்க. அண்ட் இவங்களுடைய டெத்துக்கு இவர் தான் தருண் தான் காரணம் அப்படின்னு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ஃபுல்லா எல்லா பேப்பர், பத்திரிகை, டிவில எல்லாத்துலயுமே ஃபிளாஷ் ஆச்சு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏர்லி ஸ்டேஜ்ல ரெண்டு திரைப்படங்கள் நடிச்சாங்க. அதுல ஒரு படம் தான் ஓடுச்சு, ஒரு படம் ஓடவே இல்ல. ஆனா அப்பவே பாத்துட்டீங்கன்னா இவங்களுக்குள்ள அஃபேர் இருக்கு, இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லி ரூமர் வந்தது. பட் இதை பத்தி எந்த ஒரு விஷயமும் தருண் வெளியில சொல்லவே கிடையாது, அக்செப்ட் பண்ணதும் கிடையாது இந்த ரூமர்ஸ்க்கு எல்லாமே. ஒரு கட்டத்துல பாத்துட்டீங்கன்னா ஆர்த்தி அகர்வால் தன்னுடைய லவ் அவர் அக்செப்ட் பண்ணாததுனாலதான் அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயம் வந்தது. அண்ட் அவங்க இறந்ததுக்கு அப்புறமாவும் இவர் தான் காரணம், இவராலதான் அவங்க இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரியும் நிறைய விஷயம் வந்தது. ஏன்னா அந்த டைம்ல பாத்துட்டீங்கன்னா ஆர்த்தி அகர்வால் தெலுங்கு இண்டஸ்ட்ரியோட ஒரு பெரிய ஒரு
ஆக்ட்ரஸ் அப்படின்னு இருந்தாங்க. ஸோ அதனாலேயே அவங்களுடைய டெத்தை நிறைய பேரால் தாங்கிக்க முடியாமல் இவரை நிறைய பேர் டார்கெட் பண்ணி பேச ஆரம்பித்தாங்க. பட் இது எதுக்குமே அவர் எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் எந்த படமும் நடிக்கவே இல்லை. 2014 அப்புறமா 2018 தான் இதினால் லவ் ஸ்டோரி அப்படின்ற திரைப்படம் வந்தது. அண்ட் அதுக்கப்புறம் அவருடைய கெரியரே சுத்தமாக காலி. தருண் எந்த ஒரு விளக்கம் கொடுக்கலனாலும் அவங்களுடைய அம்மாவான ரோஜா ரமணி அவர்கள் ஒரு டெலிவிஷனில் ஒரு இன்டர்வியூவில் என் பையனுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அவங்க ஃப்ரெண்ட் மட்டும்தான், வேற எந்த ரிலேஷன்ஷிப்பும் அவங்களுக்குள்ள இல்லை அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மரணத்தினால என் பையனோட வாழ்க்கையே நாசமாக போச்சு, நீங்கள் எல்லாரும் இப்படி பேசுறது ரொம்ப தப்பு, ஒருத்தர் இந்த மாதிரி டார்கெட் பண்ணுறது தப்புன்னு அவங்களுடைய ஆதங்கத்தை கொட்டி அந்த ஒரு ஷோவில் ஃபுல்லாகவே அவங்க சொன்னாங்க. 2018 அவர் நடித்த அந்த படம், அதுக்கப்புறமா அவர் எந்த படமும் நடிக்கல, பட் அவர் திரும்பியும் நடிப்பார் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. மறுபடியும் இவர் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்க மாட்டாரா அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. பட் அது முடியாது அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இவர் பார்த்துட்டீங்கன்னா இதுக்கப்புறம் நமக்கு சினிமாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அப்பா, அவங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க அவங்களுடைய பேச்சை கேட்டுட்டு அவர் பிஸ்னஸ் ஓன் பிஸ்னஸ் பண்ணவே போயிட்டாரு. 40 வயசாகியும் இன்னும் திருமணம் பண்ணிக்காம இருக்காரு. இவருக்கு சின்ன வயசுலயே சினிமாவை விட சினிமா அவங்களுடைய பேரண்ட்ஸ் மூலியமா தான் பழக்கம். ஆனா இவருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா கிரிக்கெட் தான். கிரிக்கெட் கிரிக்கெட்னு விளையாடிட்டே இருப்பாராம் சின்ன வயசுலயே. அண்ட் இவர் ஒவ்வொரு செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக்லையும் பார்த்துட்டீங்கன்னா கலந்துக்குவாரு. கம்பல்சரி இவர் கலந்துக்கிட்டு பெஸ்ட்டாக விளையாடுவார். ஒருவேளை இவர் சினிமாவை சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கிரிக்கெட்டையே சூஸ் பண்ணியிருந்தா அவருடைய லைஃப்பில் இன்னும் வேற ஒரு சக்ஸஸாக அவர் பார்த்துருக்கலாம். பட் ஃபேமிலியோட விருப்பத்தினால சினிமாவை சூஸ் பண்ணி இப்போ எதுவுமே இல்லாமல் இப்போ அவர் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி இப்போ செட்டில் ஆயிருக்காரு. ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நடிகர் தருண் அவருடைய பயோகிராஃபியை பார்த்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் பல செலிபிரிட்டிஸ் அவங்களுடைய பயோகிராஃபி தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.